வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை. சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவுக்குள் வந்து குவிந்துள்ள 120,000 குடியேறிகளை பகிர்ந்து கொள்வதில் பதற்றம் பரபரப்பு. பிரசல்ஸில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட்டம். சீனாவின் பிரச்சினைக்குரிய ஷின்ஜியாங் பிராந்தியத்துக்கு செல்லும் பிரிட்டிஷ் வணிக தூதுக்குழு அங்கு மனித உரிமைகள் குறித்து கவலை எழுப்புமா? சீன நிதியில் வரும் ஆப்பிரிக்க அபிவிருத்திக்கு மற்றொரு மிளிரும் உதாரணம், அடிஸ் அபாபாவில் மெட்ரோ ரயில். ஐரோப்பாவுக்கு வந்து குவிந்துள்ள 120,000 குடியேறிகளை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது தொடர்பில் நிலவும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் இன்று பிரசல்ஸில் சந்திக்கின்றனர். நேற்றைய சந்திப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த கோட்டா முறையில் குடியேறிகளை பகிர்ந்து கொள்ளும் திட்டத்தை தாம் அமல்படுத்த மாட்டோம் என ஸ்லோவாக்கியா ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இந்த அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் குடியேறிகள் ஐரோப்பாவுக்குள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருக்கின்றனர். கிரேக்கத்தின் லெஸ்போஸ் தீவில் எடுக்கப்பட்ட பிபிசியின் படங்கள் அங்கு வந்திறங்கும் மக்களின் எண்ணிக்கை குறைவதாக இல்லை என்பதை காண்பிக்கிறது. குடியேறிகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை இன்று எட்டினாலும் கூட மேலும் பல சவால்கள் அவர்களுக்காக காத்திருக்கவே செய்கின்றன. நிர்ணயிக்கப்படும் அளவுக்கு ஏற்ப அகதிகளுக்கு இடமளிப்பது என்ற சிரமமான விஷயம் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது என்றாலும் இந்த சிக்கலான நெருக்கடியில் வேறு பல கடினமான பிரச்சினைகளும் இருக்கவே செய்வதை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உணர்ந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளி விளிம்பு எல்லைகளை வலுப்படுத்துவதற்கு அவர்கள் நிச்சயம் வழி தேடுவார்கள். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஜான் கிளாத் யங்கர், ஐரோப்பிய ஒன்றிய எல்லை காவல்படை என்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று யோசனை தெரிவித்திருக்கிறார். அதேபோல தஞ்ச கோரிக்கை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் திருப்பி அனுப்பப்படுகின்ற விகிதமும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று வாதிடப்படுகிறது. ஐரோப்பா மொத்தத்திலும் பார்க்க விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட 40% திருப்பி அனுப்பப்படுவதில்லை. அகதிகள் பிரச்சனையின் ஊற்று கண்களிலேயே அதனை சமாளிப்பது பற்றி ஆராயப்படுகிறது. அதற்கான முதல் இடம் சிரியாதான். சிரியா குடியேறிகள் தங்கியுள்ள ஜோர்டான், லெபனான் மற்றும் துருக்கியில் உதவி அமைப்புகளுக்கு தாம் கொடுப்பதாக சொல்லியிருந்த உதவி நிதியை கொடுப்பது அதை செய்வதற்கான ஒரு வழி. சிரியாவின் அகதிகளுக்கு உதவுவதற்கென்று $8 பில்லியன் வரையில் தர கொடையாளி நாடுகள் சம்மதித்திருந்தாலும் அதில் 2/3 இன்னும் வந்து சேர்ந்திருக்கவில்லை. அந்த துண்டு விழும் தொகையில் ஓரளவாவது தற்பொழுது வந்து சேரலாம். சிறிய நகதிகளை பராமரிக்கும் நாடுகளுக்கே நேரடியாக நிதி வழங்கும் வழியும் ஆராயப்படுகிறது. நெடுங்காலமாக இழுத்து கொண்டு போகும் சிரியாவின் உள்நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் அரசியல் நடவடிக்கையை முன்னெடுக்கவும் ஐரோப்பா முயலும். அது சிரமமான விஷயமாயிற்றே என்று உங்களுக்கு தோன்றலாம். இந்த குடியேறிகள் நெருக்கடியில் ஒவ்வொரு அம்சமும் அதிக சிரமமானதுதான். அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். புர்கினா ஃபாசோவில் ஒரு வாரத்துக்கு முன்னர் நடந்த ஒரு அதிரடி ஆட்சி கவிழ்ப்பின் போது பணைய கைதியாக பிடித்துச் செல்லப்பட்ட இடைக்கால அதிபரான மிஷேல் கஃபாண்டோ தான் இப்போது மீண்டும் பதவிக்கு வந்துவிட்டதாகவும் நாட்டில் சிவிலியன் அரசாங்கம் மீண்டும் நிறுவப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதிரடி ஆட்சி கவிழ்ப்பை செய்த படைப்பிரிவின் தலைவர்கள் நாட்டின் வளமையான இராணுவத்துடன் சமாதான ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டனர். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் பயன்படும் மருந்தொன்றின் விலையை 5% விலையேற்றுவதாக அறிவித்து சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த டூரிங் மருந்து உற்பத்தி நிறுவனத்தின் தலைவர் மார்டின் ஷ்ரெலி விலை அதிகரிப்பின் அளவு குறைத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது கூறியுள்ளார். டெரப்ரிம் என்ற மருந்தை தற்போதுள்ள $13.5 விலையிலிருந்து $750 அதிகரிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பர்த்டே பாடலுக்கு இருந்து வரும் காப்புரிமை செல்லாது என அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்போது தீர்ப்பளித்துள்ளது. இந்த பாடலுக்கான காப்புரிமத்தை வைத்துள்ள நிறுவனம் அப்பாடலை பியானோவில் இசைப்பதற்கான குறிப்பிட்ட விதமான வாத்திய இசைக்குத்தான் உரிமை கோரலாமே ஒழிய பாடலுக்கே கோர முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 120 முன்னால் கென்டக்கி சகோதரிகளால் இயற்றப்பட்ட இந்த பாடலின் வரிகள் அப்போது குட் மார்னிங் டு ஆல் என்று இருந்தது. சீனாவின் ஷின்ஜியாங் பிராந்தியத்துக்கு பிரிட்டிஷ் நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போர்ன் சர்ச்சைக்குரிய விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்.
முஸ்லிம் வீகர் இனத்தவர் மோசமாக நடத்தப்படுவதாக கவலைகள் எழுந்துள்ள சீனாவின் பிரச்சினைக்குரிய மேற்கு பிராந்தியத்துக்கு மேற்குலக அரசாங்க அமைச்சர் ஒருவர் போவது இதுவே முதல் முறை. வணிகத்தை ஊக்குவிக்க மாத்திரமே தான் அங்கு சென்றதாகவும், தனிப்பட்ட சந்திப்புகளின் போது மனித உரிமை நிலை குறித்த கவலைகளை எழுப்புவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். ஷின்ஜியாங் வணிக தூதுக்குழு விஜயம் செய்வதற்கான இடமல்ல போதும். நிறைய சோதனை சாவடிகளும் இளைஞர்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டு சோதனையிடப்படுவதும் அங்கு அதிகம். சீனாவின் இந்த தூரமேற்கு பிராந்தியம் பீகர்களின் வாழ்விடம். துருக்கியுடன் நெருங்கிய கலாச்சாரம் மற்றும் மொழி தொடர்பை கொண்ட பெரும்பாலும் முஸ்லிம் சிறுபான்மையினர் அவர்கள். பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளுடன் சீனாவின் பெரிதும் ஊழல் நிறைந்த நீதிமன்றங்களால் அனுப்பப்பட்டவர்களால் இந்த உயர் பாதுகாப்பு சிறை நிறைந்து கிடக்கின்றது. மரியாதைக்குரிய கல்விமானம் ஷின்ஜியாங்கின் சீன கொள்கைகளை விமர்சிக்கும் மிதவாதியுமான இல்ஹாம் தொகுதி இங்கு அடைக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு வழங்கப்பட்ட ஆயுத்தண்டனை உலக கண்டனத்தை தூண்டியிருக்கின்றது. பிரிட்டிஷ் நிதியமைச்சரின் ஷின்ஜியாங்குக்கான விஜயத்தால் சீன அடக்குமுறை ஆட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்று சிலர் கண்டிப்பதால் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கின்றது. அவர் வந்த நேரமும் சங்கடமானது. இல்ஹாம் தொகுதி கைது செய்யப்பட்டு சரியாக ஒரு வருடம் பூர்த்தியாகும் தினத்தில் ஒஸ்போனின் தூதுக்குழு இங்கு வந்திருக்கின்றது. தனது தந்தையின் விவகாரத்தை ஜோர்ஜ் ஒஸ்போன் அங்கு எழுப்ப வேண்டும் என்று அமெரிக்காவில் படிக்கின்ற அவரது மகளான ஜோஹா இல்ஹாம் கேட்கின்றார். இல்ஹாம் தோதி ஒரு பயங்கரவாதி அல்ல என்று பிரிட்டிஷ் அரசியல்வாதிகள் சீன அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும். அவர் விலங்கிட்டு அடிக்கப்பட்டுள்ளார், உணவு மறுக்கப்பட்டுள்ளது, அவர் நிறைய கஷ்டப்பட்டு விட்டார் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அண்மைய வருடங்களில் நூற்றுக்கணக்கான அப்பாவிகளின் உயிர்களை பலிகொண்ட வீகர்களின் ஆயுத நடவடிக்கைகளை இஸ்லாமியவாத தீவிரவாதமே தூண்டுவதாக சீனா நம்புகின்றது. ஆகவே இளைஞர்கள் நீண்ட தாடி வளர்க்க தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் அரசாங்க அதிகாரிகள் மசூதிக்கு போகவும் முடியாது. தனிப்பட்ட வகையில் தாம் மனித உரிமைகள் குறித்த கவலைகளை எழுப்பியிருப்பதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் பகிரங்கத்தில் மிகவும் பிரச்சினைக்குரிய ஒரு பிராந்தியத்தில் மிகவும் நெருக்கமான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடக்கின்றது. எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் பளபளப்பான புதிய மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பித்துள்ளது. $470 மில்லியன் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த மின் ரயில் திட்டத்துக்கு சீனாவின் எக்ஸிம் வங்கி பகுதி அளவில் நிதி வழங்கியுள்ளது. ஆரம்பமாகிவிட்டது அடிஸ் அபாபாவின் மெட்ரோ ரயில் சேவை. சஹாராவுக்கு தெற்கில் இருக்கின்ற ஆப்பிரிக்க நாடொன்றில் மெட்ரோ ரயில் சேவை இதுவே முதல் முறை. வேகமான பொருளாதார வளர்ச்சி கண்டு வரும் எத்தியோப்பியாவில் சீன முதலீட்டில் வரும் முன்னேற்றத்தின் மற்றொரு அடையாளம் இது. இந்த ரயில் செய்த முதல் பயணத்தில் சென்றவர்கள் முகத்திலே மகிழ்ச்சி கொப்பளித்தது. வெளியில போய் பாருங்க, எந்த அளவுக்கு போக்குவரத்து ஸ்தம்பிதம் என்று தெரியும். அதுவும் வேலைக்கு போய் திரும்புகிற நேரங்களில் சொல்லவே வேண்டாம். இது இந்த ஊருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். என் நாடு முன்னேறுது, எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதிலும் இந்த ரயில்ல முதன் முதலாக செல்லும் பெண் நான் தான். ஒரு நாளில் 16 மணி நேரத்துக்கு இந்த ரயில் சேவை உண்டாம். இந்த கட்டமைப்பில் ஒரு பாதை தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது, அடுத்த மாதமே இன்னொரு பாதையும் திறக்கப்பட இருக்கிறது. முழு கட்டமைப்பும் செயல்படுகின்ற நேரத்திலே ஒவ்வொரு நாளும் 10 லட்சம் பேர் வரையானோர் இந்த ரயிலை பயன்படுத்தலாம். ஒரு பயணத்துக்கு 20 சென்ட்கள் முதல் 40 சென்ட்கள் வரையிலான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆக பஸ்ஸில் செல்வதை விட இது மலிவு. தலைநகரில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க இது உதவும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். அடிஸ் அபாபாவில் வடக்கில் இருந்து நகரமயத்துக்கு செல்லவே 2.5 மணி நேரம் பிடிக்கும். ஆனால் இனி 15 நிமிஷத்தில் போய்விட முடியும். நேரத்தில் போகலாம் என்ற நம்பிக்கையோடு இனி மக்கள் பயணிக்கவும் முடியும். ரயில் சேவை கட்டுமானம் இதனோடு முடியப் போவதில்லை. தலைநகரையும் அருகில் இருக்கின்ற மற்ற ஊர்களையும் இணைக்கும் ரயில் சேவைக்கான வேலைகள் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றன. நிறைவாக நிகழ்ச்சியில் ஒரு கிளிகிளு குளியல் காட்சி. இது கனடாவில் வசிக்கும் ஜாஸ்பர். கூழானாலும் குளித்து குடி என்ற தமிழ் பழமொழிக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவர். குளித்து சுத்தமாக இருப்பதில் இவருக்கு அத்தனை ஆர்வம். இவரின் குளியல் வீடியோ ஏதோ ஒரு நடிகையின் குளியல் வீடியோ போல இணையத்தில் பரபரப்பாக பார்க்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.